வெல்கம் பேக் டு சித்தோஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே யூஸ்வலாக கேசரி பாயசம்லாம் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்வீட் நான் செய்கிறேன். இந்த ஸ்வீட் நான் எதுக்கு செய்கிறேன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே, என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஸோ அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த ஸ்வீட் செய்கிறேன். ஸோ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டியர் அஸ்வினி. நம்ம ரசமலாய்க்கு நான் வந்து ஒரு 10 to 15 பாதாம், இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஆல்மண்டு ஐ மீன் பாதாமை, இது கூட ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். ரெண்டு ஏலக்காய் பொடி இல்லாதனால 2 ஏலக்காய் சேர்க்குறேன். 1/4 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துட்டு இதே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஏலக்காய் பால் அப்புறம் நம்ம ஆல்மண்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ரப்டி செய்ய போகிறோம். ரப்டிக்கு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கிண்டி விட்டுட்டே வரணும். பால் எவாப்ரேட் ஆக ஆக அப்படியே ஆடை பண்ணியும் ஆடை படியப்படியே அந்த ஆடையை உள்ளே தள்ளிட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கி ரப்டி, இன்ஸ்டன்ட் ரப்டி. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒரு 15 to 20 minutes ஒரு ஸ்வீட் செஞ்சு அசத்தணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த பால் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கீழே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஆடை தான் இதில் ப்ளஸ்ஸு ரப்டிக்கு. ஸோ இந்த ஆடை வர வர நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு கிண்டிட்டு வரணும். ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், பார்ப்போம். ஆக்சுவலாக ரசமலாய் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் இதில் பண்ணுவாங்க ஸ்வீட்டில் ரசமலாய். நான் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறனால இன்றைக்கி ப்ரெட் வச்சு பண்ணுறேன் ரசமலாய். ஸோ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் அப்படி கிண்டிட்டே வரும்போது இதில் ஒரு 1/4 டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸோ 1/4 டம்ளர்னால் என்ன அளவுனா நீங்கள் எடுக்கிற பாலை பொறுத்து, நீங்கள் எதில் பால் எடுக்கீங்களோ அதில் கா அதுதான் அளவு. அதில் எடுத்து நல்லா கிண்டிடணும். ஸோ இந்த ஆடை தான் நமக்கு ப்ளஸ்ஸு. ஆடையை உள்ளே தள்ளி விட்டு அந்த இடம் ரப்டி வரும். மாதிரி பால் நம்ம எவ்வளோ ஊற்றணும்னு பாருங்கள், நல்லா குறைஞ்சி எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி ஆடை வந்துருச்சு. ஆடையை உள்ளே தள்ளி விட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். நல்லா சுகர் நல்லா கரையணும். சைட்ஸ்லலாம் அப்படியே ஆடை வரும் பாருங்கள், அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லோ, ஏன்னா நமக்கு வந்து எல்லோ கலர் இருந்தால் தான் ரப்டி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த பாதாம் பால், அதாவது அந்த ஆல்மண்ட் இது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் திக்னஸ் கொடுக்கும் நம்ம ரப்டிக்கு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடி பிடிக்கும் இனி தான். ஸோ அதை கவனமாக கிண்டி விடணும். அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் அந்த ஆல்மண்ட் பவுடரும் சூப்பராக இருக்குது. கம 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 கமன்னு இருக்குது கிண்டும் போதே, அப்படியே டெம்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ஸ்பீடாக கெட்டி விடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக கெட்டி வரும். பிடிச்சிடக்கூடாது, சைட்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு பண்ணணும். ஸோ ஒரு 3 to 4 minutes வெயிட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம அப்படியே சூப்பராக அப்படியே கெட்டி வச்சுக்கோங்க.
சைடில் அந்த மாதிரி ஆடெல்லாம் வந்துட்டு இந்த தள்ளி விட்டு விட்டு பண்ணோம். அப்படி சூப்பராக கிட்டேச்சு. இப்போ இதான் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு, கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு, இல்லைனா இது கூட சின்னதாக இருக்கணும். அந்த பாத்திரம் இது சின்னதாக இருந்தாலும், இந்த ரவுண்டு சின்ன மோல்டு சின்னதாக இருந்தாலும் சின்ன சின்னதாக வரும். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஸ்லைஸுக்கு ஒரு இது வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஃபோர் பீசஸ் எடுத்துருக்கேன். ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு லேசாக ஒரு நம்ம சப்பாத்திக்கு இது பண்ணுவோம்ல, அதை வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஏன்னா பல்ஜிங்காக இருக்குமா, லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கணும். பிளேட்டு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கணும். இதில் நம்ம ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி போட்டுக்கணும். சேர்த்துட்டு சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு, ஸோ நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரப்டியை வந்து அப்படி இது பண்ணி வைப்போம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். ரப்டி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு டேஸ்ட்டும் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது வந்து கேஷ்யூஸ், கேஷ்யூஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி போடணும். அடுத்து வந்து பிஸ்தா, அதுக்கடுத்தால் பாதாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் போடணுமோ அவ்வளோ தூரம் போட்டுட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி எனக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.